ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த மாதிரி அமைதியாக சூப்பரான விவசாயி ஊரை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போகிற ஊருக்கு வந்துட்டோம். இந்த ஊர் பேர் சீனமங்கலம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காட்டு பகுதியில் இருக்கோம். பாம்பு புத்தெல்லாம் இருக்கு. இந்த காட்டில் பாம்பு நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. சவுண்டு கூட கேட்குது பாருங்க, சிசுன்னு. இது வெறும் மார்னிங் வியூ தான். இதே காடு நைட்டில் பார்த்தா ரொம்ப மோசமாக பயமாக இருக்கும். உள்ளே என்ட்ராகும் போதே பாம்பு புத்திக்கிட்டு சிசுன்னு சவுண்டு கேட்டுச்சு. வாங்க என்னன்னு பார்ப்போம். பாம்பு நடமாடும் மேடம். வெளில வந்துச்சுன்னா நல்லா பார்க்கலாம். உள்ள தூங்கிட்டு இருக்கு பாம்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சம்மர் வெக்கேஷனுக்கு இங்கே வந்து விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் மக்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஊர் இருக்குன்னு. நெக்ஸ்ட் டைம் காரைக்குடி பக்கம் ராமேஸ்வரம் அந்த மாதிரிலாம் வரும்போது இங்கே வந்து பாருங்கள். வீடெல்லாம் கூட நல்லா கட்டியிருப்பாங்க. நான் சொல்லவே வேணாம், நீங்கள் வந்து ஒரு நாள் இருந்தால் போதும். அமைதினா 100% அமைதி. உண்மையாகவே அமைதியாக அந்த அமைதின்ற வார்த்தை இங்கே பக்காவாக ஷூட் ஆகும். அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஊர்.
அழகா இந்த மாதிரி வேற லெவலான விவசாயி ஊர் பார்த்துருக்க மாட்டீங்க. அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிப்போங்க ஃப்ரெண்ட்ஸ். வெக்கேஷன் ஊர் மக்கள்கிட்டே கேட்போம், இந்த ஊரை பற்றி சொல்லுங்கள். இந்த ஊர் வந்து பேர் சீனமங்கலம்னு பேர். இந்த சீனமங்கலம்ங்கிற பேர் அப்போ வந்து வில்வநாதபுரம்னு இருந்துச்சான். ஏன்னா இங்கே வந்து வில்வ விநாயகர், காசி விசாலாட்சி இதெல்லாம் இருக்கிறதுனால இது ரொம்ப புகழ்பெற்ற சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பூமியாக இருந்துச்சு. இங்கே மகாலிங்க சாமி இவங்கள்லாம் மகான்கள்லாம் ஐக்கியமாக இருக்க ஜீவசமாதி அடைஞ்ச ஒரு புண்ணிய ஸ்தலம். பக்கத்தில் காளையார் கோயில். உலகத்திலேயே மூணு சிவபெருமான் உள்ள ஒரு ஆலயம் காளையார் கோயிலில் தான் இருக்குது. முக்கியமாக பாகம்பரியால் கோயில் இப்படி சுற்றி இருக்குது. இந்த ஊர் வந்து அந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக, அதாவது இயற்கை வளத்தோடு இருந்துச்சு. நிறைய மரங்கள், இது பூ மரம், இது மாமரம், இழுப்ப மரம், மருத மரம், இங்கே இல்லாத மரங்களே கிடையாது. அவ்வளோ ஒரு மரங்கள், எங்கே பார்த்தாலும் மரங்கள், முந்திரி தோப்பு அப்படின்னு ரொம்ப செல்வ செழிப்பாக பூக்கள்லாம் பார்த்தா மார்கழி மாதத்துலலாம் மஞ்சள் கனகாம்பரம், அது ஊரே மஞ்சள் மஞ்சேர்னு அவ்வளவு செழிப்பாக இருக்கும். ஊரணி, இங்கே உள்ள ஊரணியில் இன்றைக்கும் சுற்று வட்டாரத்தில் எல்லா 18 கிராமத்துலேருந்தும் பல ஆயிரக்கணக்கில் தண்ணி கொண்டுக்கிட்டு அந்த ஊரணி பொதுவாக அவ்வளோ எல்லாருக்கும் பயன்பட்டு அப்படி இருக்குது இந்த ஊரணி. இந்த ஊரில் வந்து மகாலிங்க சுவாமின்னு அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அந்த காலத்தில் மடம்லாம் கட்டி பெரிய இழுப்ப மரம் ஒன்று இருக்குது, 200 வருஷமாக இருந்தது. அந்த இழுப்ப மரம் வந்து அத்தனை பேருக்கு, அந்த இழுப்பு மரத்தில் ஒரு மடம் இருந்துச்சு. அந்த மடத்தில் சாமியார்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து சாமியார்கள் எல்லாம் அங்கே உள்ள டெய்லி உள்ள வீடுகளில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு எதையும் எதிர்பார்க்காம சாமியார்கள்லாம் இருந்து பூஜை குழந்தைகளையெல்லாம் எல்லா குழந்தைகளையும் மார்கழி மாதத்துலலாம் கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போகிறது, அவங்கள நல்ல வழியில் ஈடுபடுத்துறது, இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பழக்கத்தை உண்டு பண்ணி சாமியார்கள்லாம் வாழ்ந்த பூமி. மடம் இருந்துச்சு இங்கே. இப்போ எப்படி இருக்கு ஊர்? இப்போ இங்கே வந்து ஜமீன் மாதிரி ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க. அவங்க அங்கே அவங்களுடைய இடம்தான், இது எல்லாமே அவங்களுடைய இடமாக தான் இருந்துச்சு. அப்போ உள்ளவங்க, அந்த காலத்தில் உள்ளவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணி அந்த இயற்கை வளத்தை பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷன் அதை பயன்படுத்திக்காமல் அது எல்லாத்தையும் விற்று மரங்கள் எல்லாத்தையும் அழித்து இப்போ ஊரணி மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்தா எவ்வளவுக்கு அப்போ வந்து அவ்வளோ அழகாக சீனமங்கலம் எவ்வளவு சீரோடையும் செழிப்போடையும் இருந்துச்சோ, மரங்களையெல்லாம் வெட்டி இப்போ வந்து வீடுகள்லாம் ஊரணியை சுற்றி பெருகி மரங்கள்லாம் இல்லாமல் இயற்கை வளம் அழிஞ்சு போய் இருக்குது. அந்த நிலமையில் இந்த ஊர் இருக்குது இப்போ. அதை வந்து அந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்கு இப்போ ஆள் கிடையாது, அவங்களுக்கு அந்தந்த புழப்புகளையும் அது சரியாக போயிடுது. அப்போ இவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்த இந்த ஊர் வந்து இப்படி போயிருச்சுன்னு ஒரு வேதனை படப்படும். ஆனால் இப்போ இந்த மக்கள் நலப்பணியாளர்கள், இந்த ஊரக வேலைவாய்ப்பு 100 வேலை பார்க்குறவங்கள்லாம் இப்போ நிறைய மரங்கள்லாம் உண்டாக்கி மரங்கள்லாம் இப்போ வளர்க்குறாங்க. இனிமேல் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும் இந்த ஊர் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும். இந்த ஊரில் வந்து இப்போ பள்ளிக்கூடத்துலேருந்து பள்ளிக்கூட வசதி இருக்குது, அதே மாதிரி ஆஸ்பத்திரி வசதி இருக்குது. எந்த ஒரு வசதி இல்லாமலும் இல்லை, கிராமத்துக்கு கிராமமாகவும் எல்லா வசதிகளோடையும் கண்டிப்பாக சீனமங்கலம் நல்லா டெவலப் ஆகிடும். நன்றிக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சுவாரஸ்யமான மாசான வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.